வணக்கம், இது சாரதி லா ஸ்டடிஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சப்ஜெக்ட் டாட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிஃபென்சஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோவாக நம்ம பார்த்தது ஆக்ட் ஆஃப் காடை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்விட்டபிள் ஆக்சிடெண்ட். அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், சின்ன கொஸ்டின்ஸில் அடிக்கடிக்கு கேட்குறாங்க. உங்களுடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிய வரும். வாங்க நம்ம இன்விட்டபிள் ஆக்சிடெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கான தனி சார்ட் பார்த்தா நமக்கு தெரிய வந்துடும். இன்விட்டபிள் ஆக்சிடென்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க, அது நெக்லிஜியன்ஸை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உராசிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்லிஜியன்ஸ்ன்ற கான்செப்டை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது நெக்லிஜியன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இன்விட்டபிள் ஆக்சிடெண்ட். எந்த இடத்துல நெக்லிஜியன்ஸ் இல்லாத ஒரு விபத்து ஏற்படுதோ அந்த கான்செப்டெல்லாம் பார்த்திங்கன்னா இன்விட்டபிள் ஆக்சிடென்ட்ன்ற ஒரு பதத்தில் வந்துடும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். என்னெல்லாம் இருக்கணும் ஒரு விபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபத்துனாவே ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்கணும், ஆனால் இந்த விபத்தில் கண்டிப்பாக நெக்லிஜென்ஸ் இருக்காது. அவர் பார்த்திங்கன்னா டேக் ஆர்டினரி கேர் எடுக்கிறாரு. ஒரு செயலை செய்யக்கூடிய அந்த நபர் பார்த்திங்கன்னா, நபர்கள் இந்த இடத்துல நபர் கிடையாது, நபர்கள் ஏன்னா போத் பார்ட்டின்னு போட்டாச்சிங்க. நபர்கள் பார்த்திங்கன்னா டேக் கேர், டேக் ஆர்டினரி கேர், அதாவது வழக்கமான கவனத்தோடு தான் அவர் தன்னுடைய செயலை செய்கிறாரு. ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையோடு தான் அவர் அந்த வழக்குன்ற மாதிரிங்க அந்த செயலை செய்கிறார். அவர் ஒரு முன்னெச்சரிக்கை காட்டன், சரியான ஒரு முன்னெச்சரிக்கையோடு அவர் அந்த வேலையை செய்கிறார் அவர்கள். அதுக்கப்புறம் யூஸிங் ஃபுல் நாலேஜ் ஆஃப் ஒர்க், அந்த ஒர்க்கை பற்றின ஃபுல் நாலேஜ் அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்குது. இந்த கான்செப்ட்லாம் பார்த்திங்கன்னா விபத்தை ஏற்படுத்தியவருக்கும் பாதிப்படைந்தவரும் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் அண்டரில் இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் இன்விட்டபிள் ஆக்சிடெண்ட். அப்படி ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அந்த விபத்துக்கு பேர் தான் இன்விட்டபிள் ஆக்சிடெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ டெஃபினிஷன் பார்க்கலாம். ஒரு தவிர்க்க முடியாத விபத்து என்பது வழக்கமான கவனம், சொன்ன மாதிரி வழக்கமான கவனத்தோடு தான் இருக்கார், அதே மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டார். ஸோ ஒரு வாகனத்தை இயக்கும்போது ஒரு இண்டிகேட்டர் போட்டு திரும்புகிறாரு, ஹெட்லைட் நல்லா எரியுது, வைப்பர் நல்லா ஒர்க் ஆகுது, சவுண்டாக ஹார்ன் அடிக்குது. ஸோ இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் அவர் எடுக்கிறார். இருந்தாலும் கூட ஒரு விபத்து ஏற்படுதுன்னா அதுதான் பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு விபத்தை நம்ம பார்க்குறோம். இதற்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டிகளும் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்தே செயல்பட்டுருக்கணும். ரெண்டு பார்ட்டிகளுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டிகளும் இந்த ரெண்டு கான்செப்டை எடுத்துருக்கணும். ஒருத்தர் நெக்லிஜியன்ஸாக இருந்தார்னா இன்விட்டபிள் ஆக்சிடெண்ட்டில் வராது. மிக முக்கியமான ஒரு டாப் பாயிண்ட் அது. ஒரே ஒருத்தர் இருந்தார்னா கூட அது இன்விட்டபிள் ஆக்சிடெண்ட்டில் வராது. நெக்லிஜியன்ஸாக இருந்தார்னா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா விழிப்போடு இருந்திருக்கணும். விழிப்போடு இருக்கும்போது நடந்த விபத்து தான் இந்த இன்விட்டபிள் ஆக்சிடெண்ட்டில் வரும். அதர்வைஸ் அது நெக்லிஜியன்ஸில் போயிடும். இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும் நெக்லிஜியன்ஸ் ஏன் இது டச் பண்ணிட்டு வருது அப்படின்ற ஒரு கான்செப்ட். இன்னும் ஒரு லைன் நல்லா மென்ஷன் பண்ணிக்கிங்க, நெக்லிஜியன்ஸ் அல்லாத விபத்துக்கள் இந்த வகையை சாரும். ஒரு விபத்து நடக்குது, அதில் நெக்லிஜியன்ஸ் இல்லை, கவனமின்மை இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்விட்டபிள் ஆக்சிடெண்ட் அப்படின்ற கான்செப்டில் வந்துடும். ஸோ இந்த பாயிண்ட்டையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்தா நம்மளுக்கு புரிய வரும் அந்த கேஸ் ஸ்டடியில் எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது, இதெல்லாம் பார்த்துருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த கேஸ் ஸ்டடி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி வெர்சஸ் பவல். இன் 1891 நடந்த ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு இங்கிலீஷ் கேஸ் ஸ்டடி இது. இதில் பார்த்தீங்கன்னா அவர் வேட்டையாடுறதுக்காக ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மரங்கள் நிறைந்த பகுதிக்கு போகிறார் அவர். ஸோ கவனத்தோடு இருக்கிறாரு, அதே மாதிரி டேக் ஆர்டினரி கேர் எடுக்கிறார். அந்த இடத்துல யாருன்னா இருக்கிறாங்களா, இந்த குண்டு வேற எங்கன்னா பாஞ்சி யாருக்குன்னா டிஸ்டர்பை ஏற்படுத்துமா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஆர்டினரி கேர் எடுக்கிறாரு. ஸோ எதுவுமே அந்த இடத்துல இல்லை. ஸோ இவர் சுடுறதுக்கு எலிஜிபிள் பர்சனாக மாறுறாரு. ஒன்று. செகண்ட் பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. அதே மாதிரி தான், சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு ஜீவராசிகளும் அந்த இடத்துல இல்லை. ஸோ வேட்டையாடுவதற்கான கான்செப்ட் உகந்ததாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அங்கே ஒரு ஓக் ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீ மேலே பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் அமர்ந்திருக்கு. ஸோ அந்த பறவையை சுடுறதுக்காக
இவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குறுக்க வந்துடுறாரு. குறுக்க வந்த உடனே அவருடைய அந்த குண்டு பந்தினா கண்ணில் பட்டு அவருடைய கண் பார்வை போயிடுது, அதாவது கண் வந்து டேமேஜ் ஆகிடுது. உடனே அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டுக்கு போயிட்டு விடயத்தை சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நெக்லிஜென்ஸை தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எடுத்த உடனே நெக்லிஜென்ஸை தான் இந்த இடத்துல பார்ப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் நான், நெக்லிஜென்ஸை டச் பண்ணிக்கிட்டு போகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நெக்லிஜென்ஸ் கிடையாது. ஏன்னா அவர் டேக் ஆர்டினரி கேர் அண்டு டேக் காட்டன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவர் பக்காவாக மேற்கொண்டிருக்கார். இந்த இடத்துல ரெண்டு பார்ட்டியுமே இன்வால்வ் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம சொன்னோமே, இதில் ரெண்டு பார்ட்டி இன்வால்வ் ஆகலை, இவர் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்காருன்னா அடுத்த வார்த்தையை நம்ம என்ன சொன்னோம், நெக்லிஜியன்ஸ் அல்லாத விபத்துக்கள் இந்த இன்விட்டபிள் ஆக்சிடெண்ட் வகையை சாரணும் ஒரு வார்த்தையை சொல்லியாச்சு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த வழக்கு இன்விட்டபிள் ஆக்சிடெண்ட் கான்செப்டில் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இழப்பீடாக ஒரு 100 யூரோ டாலரை வழங்குறாங்க. இந்த வழக்கை முடித்து வைக்கிறாங்க. ஸோ கான்செப்ட் அவ்வளோதான். இதை நீங்கள் எப்படி எழுதலாம், சின்ன க்வெஸ்சனாக இருந்ததுன்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷனை ஃபார்ம் பண்ணலாம், ஏ அண்ட் பி அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு இல்லஸ்ட்ரேஷனை ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஸ்டடியை நீங்கள் எழுதலாம். ஸோ கேஸ் ஸ்டடி கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கிங்க, டார்ட்ஸ்னாவே கேஸ் ஸ்டடி தான். அதே மாதிரி இன்விட்டபிள் ஆக்சிடெண்ட் கேட்டாங்கன்னா நெக்லிஜென்ஸை டிஸ்கஸ் பண்ணாமல் உங்களுடைய பேப்பரை க்ளோஸ் பண்ணாதீங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்விட்டபிள் ஆக்சிடென்ட்னா என்னன்னு தெரிய வந்துடும் உங்களுக்கு. இதில் ஆக்ட் ஆஃப் காடு கவர் ஆகுமா அப்படின்ற க்வெஸ்டினுக்கு அது நடக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்து மாறும் அது. இப்போ இந்த வழக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் கார்டாக கொண்டு வரலாம். திடீர்னு வந்துட்டார் அவர், என்ன பண்ண முடியும், திடீர்னு வராரு என்ன பண்ண முடியும், அது ஆக்ட் ஆஃப் கார்டாக கூட இருக்கலாம். ஸோ கொஞ்சம் ஆக்ட் ஆஃப் கார்டையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கான்செப்ட் வரும் இதில். இந்த ஒரு க்வெஸ்சனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, எதிரமுதுரமாக ட்ரெயின் வருது, விபத்து ஏற்படுத்தும் போது இது இன்விட்டபிள் ஆக்சிடெண்ட்டில் வருமா இல்லை நெக்லிஜென்ஸில் வருமா அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.